வணக்கம். நான் இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லி செய்ய போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 அளவு முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய் உப்பு எல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வறுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் அந்த ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளையும் லைட்டாக வறுத்துக்கலாம். தீப்பற்ற வச்சு வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக வாசம் வரும் வர லைட்டாக வறுக்கணும், கருகாமல் இருக்கணும். லைட்டாக சூடாகிற வரை வறுத்தா போதும். இதை இனி தட்டிடலாம். இந்த முந்திரி பருப்பை இதை கொஞ்சம் வறுத்திடலாம். இதையுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி இதையும் நான் எடுத்துடுறேன். இதுக்கு கூட வச்சிடுறேன். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த முந்திரி பருப்பையும் இந்த வத்தல் பொடியையும் மிளகாய் வத்தல் பொடியும் இதையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இதுக்கு கூட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதாக இருக்குது. இதை வந்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். இப்போ பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். தீபத்தை வச்சாச்சு. இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எண்ணெய் காய்த்தோம். இப்போ 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கடல் பாசி எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருச்சீரகம் சேர்த்துடலாம். சோம்பு கொஞ்சம். இப்போ பொரிஞ்ச உடனே இந்த 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் பெரிய டீஸ்பூனுக்கு. இந்த வாசம் வர வர நல்லா வதக்கிக்கலாம். இனி இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இளஞ்சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் இருந்து வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் போட்ட மசாலா எல்லாம் வந்துச்சு. அப்படி எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. இனி இதில் நம்ம கறியை போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே இந்த சூட்லேயே அப்படியே அது கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும். இப்படி கொஞ்சம் வேகட்டும். இதில் இப்போ கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். இது 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு பாருங்கள். எல்லாம் சுருண்டு அப்படி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதே மாதிரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை இது மாதிரியே நம்ம வதக்கி வேக விடணும். மூடி போடாமல் இந்த மசாலா அப்படியே எண்ணெயில் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நான் இப்போ போட்ட பச்சை பேஸ்ட்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்திருக்குல்ல எண்ணெய் ஒரு மூணு நிமிஷம் இது அப்படியே இது மாதிரியே வேக விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரித்து வந்துடுச்சு. நான் அந்த மசாலா வந்து நல்லா சுருண்டு வெந்தாச்சு. இனி இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து சரிப்படுத்திக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்த பிறகு இதை மூடி போட்டு வேக விடலாம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு இது கொஞ்சம் சிம்மிலேயே வேக விடுங்க. ஒரேடியாக மூடி வைக்கக்கூடாது. இடையில திறந்து பார்த்து கிளறி விடணும். இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிட்டு நான் எடுத்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி மூடி போட்டு அப்படி வேக விட்டுடலாம். வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கிரேவி ரெடி ஆகிருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணிக்கெல்லாம் நம்ம செஞ்ச அந்த பொடி, அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அப்புறம் இப்படி நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வச்சுருக்கிற அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்கள சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொரு பாத்திரத்தில் இதை எடுத்துக்க போகிறேன், மாற்றி வைக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.